அனைவருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நமது அன்பர் திரு அசீம் அப்துல் அவர்கள் வந்து தனது கேள்விகளை வந்து அப்படியே நேர கொடுக்கிறேன் இருக்கார். இப்போ அவர் கேள்விகளை ஆரம்பிக்கலாம். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். என்னோட பேர் அப்துல் அஜி. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் கடந்த ஒரு ஒரு 2 வருட காலமாக நான் வந்து ஆன்மா விசாரத்தில் உங்களோட அருளால் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது பரிபூர்ணமாக உங்கள் அருள் தான். ஸோ அதில் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். என் கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறிய வயதுலேருந்தே ஆன்மீக தாகம் இருந்தது. மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தேக பேர் வழியாக இருந்தேன் ஆன்மீகத்தில். என்னால் எதையுமே நம்ப முடியல. நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இதில் இருந்திருக்கலாம், பட் ஆனால் எதையுமே என்னால் ஒத்துக்க முடியல. ஸோ கடவுள்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருப்பார், இதுதான் வழிபாடு முறை, இப்படி பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம், இது பண்ணால் நரகத்துக்கு போகலாம், இந்த ரூல் புக்கெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா நான் யார், நான் இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன், நான் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தீராத ஒரு கேள்வி இருக்கும். வானத்தை பார்த்தா நட்சத்திரங்களும் விண்மீன்களும் பிரம்மாண்டமாக இருக்கும். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி வந்தது, இதுக்குண்டான ரீசன் என்ன, இதெல்லாம் யார் படைச்சது அப்படின்னு ஒரு பெரிய சூன்யமான ஒரு கேள்வி இருக்கும். என்னால் நம்ப முடியல, ஏதோ ஒரு கடவுள் எங்கேயோ ஒரு சொர்க்கத்தில் இருக்காரு, அவர் தான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, அவர் தான் வந்து நம்ம பண்ணுற தப்பெல்லாம் நோட் பண்ணி கரெக்ட் பண்ணுறாரு, என்னால் நம்ப முடியல. அது போக ஏகப்பட்ட ஆன்மீகன்ற பேரில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நான் எத்தனையோ ஆன்மீக குரூப்புகளுக்கு போயிட்டு பல பயிற்சிகள் முயற்சிகள் என்னென்னோ பண்ணியிருக்கிறேன், நிறைய பண்ணியிருக்கிறேன். இது இது பண்ணுறது எனக்கு வந்து இது நடந்தது வந்து எனக்கு நல்லா தெரியும். ஐ அம் டேம் ஷூர் தட் என்னோட பல பிறவிகளோட தொகுப்பு உங்ககிட்ட வந்து நான் சரணடைஞ்சு இந்த ரமணரின் ஆன்மீக வழியில் இருக்கிறது கூட அதுதான் காரணம், அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. கடந்த 2 வருஷமாக ஒரு 300-400 சத்தங்கள் கேட்டிருப்பேன். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அறிஞ்சிக்கிட்டேன்னா சொல்ல மாட்டேன், முழுமையாக இதை உள்வாங்கிட்டேன். முழுமையாக உள்வாங்கிறது காரணம் நான் மற்ற இடங்களுக்கு போயிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களுமே கூட. ஓகே. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு ஆன்மீக தாகம் எடுத்து தெரிகிற ஒரு ஒரு சக ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மாயை வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. நம்ம 10 அடி போனால் அது 20 அடி நம்மளை பின்னாடி இழுத்துருது. அது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குது. எவ்வளோ வகையில் நம்மளை வந்து மயக்கி தொடர்ந்து வந்து இந்த பாவனையில் இருக்க முடியாத அளவுக்கு நம்மளை வந்து சுற்றிக்குது. அதுக்கு குருவோட அருள் முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. சத்சங்கம் மூலமா நம்மளுக்கு உதவுறாரு எல்லாருக்குமே. குருவானவர் எப்படி சூட்சமமான முறையில் ஒரு பரிதவிக்கிற ஒரு ஒரு ஆன்மீக தேடல் உள்ள அன்பருக்கு எப்படி சூட்சமான முறையில் உதவுகிறார், வழிகாட்டுகிறார், இதுதான் என்னோட கேள்விங்க ஐயா. இன்னும் தெளிவா சொல்லப்போனா மெயினாக இந்த மாதிரி தீவிர தாபம் உள்ளவங்களுக்கு உலகம் வந்து பல வகையான பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவங்கள வந்து அலக்கழிச்சு நிறைய குழப்பி என்னென்னவோ நீ பொருள் தேடு புகழ் தேடு அதை தேடுன்னு போட்டு இது பண்ணி ஸோ போகிறவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பி அந்த பாவனையிலேருந்து கொஞ்சம் தடுமாறவே வைக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு குருவானவர் எப்படி சூட்சமமான முறையில் ஒரு ஆன்மீக சாதகருக்கு உதவுகிறார், உதவ முடியும், இதுதான் என்னோட. நல்லது ஆசை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் பிறக்கிறோம், பிறப்பெடுக்கிறோம், ஆணாக பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்ந்து கொண்டிருப்பதை ஒரு நவுனா மாற்றுறோம். வாழ்ந்து கொண்டிருத்தல், சுவாசித்து கொண்டிருத்தல், மனிதனாக இருத்தல், மனிதனாக இருத்தல், அதாவது பலவித பகுதி தொகுதிகளுடன்
விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா, அதுக்கு பேர் என்ன வச்சுட்டோம், வாழ்க்கைன்னு வச்சுட்டோம். ஒரு நவுன் மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பதை வாழுதல், உண்மையில் வாழ்ந்து கொண்டிருப்பது நினைவலைகளாக, நினைப்பு மரப்புகளாக, நினைவலைகளாக. யாரோ பேசுகிறாங்க, மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் மற்றவங்களுக்கெல்லாம் கேட்கும். ஸோ வாழ்ந்து கொண்டிருப்பது எது என்பது மனிதனுக்கு நேரடியாக அவன் வாழ்க்கையாக, அவனுடைய சுவாசமாக, அவனுடைய உடலாக தெரிஞ்சதெல்லாம் உடல் தான். உடலே திங்க் பண்ணுற மாதிரி வேற நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம உடலுக்கும் மாட்டு உடலுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வந்து வாயில்லா பிராணின்னு ஒரு பேரை கொடுத்துட்டோம், விலங்குன்னு சொல்லிட்டோம். உணர்ச்சிகளால் கட்டி போடப்பட்டிருக்கின்ற ஒரு விலங்குன்னு மாடை வச்சுட்டோம் அஞ்சறிவு வரைக்கும். நம்மளை வந்து நம்ம தான் ஆக்சுவலாக உயிரினமேன்ற மாதிரி, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த எண்ணம் இருக்கான், உணர்ச்சி இருக்கான், நல்ல ப்ராசஸர்ஸ் எல்லாம் இருக்கான் நம்மக்கிட்ட. எனக்குள்ளே வர உணர்ச்சியை நான் மறைச்சிக்கலாம், வெளிப்படுத்தலாம், கையாளலாம், மாற்றிக்கலாம். உள்ளுக்குள்ளே பல விதமாக, இப்படி ஒரு ஃபுட்பால் கேமில் ரெண்டு டீமு, அந்த பால் இப்படியும் அப்படியும் 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 அத்தை போல் நான் பாவம் வந்து சும்மா விளையாட்டு விளையாடுறத அப்படியே பிளாட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை வாழ்க்கைட்டோம். ஸோ ஒரு ஃபுட்பால் டீமில் என்ன நடக்கிறது, அந்த பாலை கொண்டு போய் அந்த கோலில் போடுறது தான் ரெண்டு டீமோட லட்சியம். அவங்க அவங்க கோல் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அதில் கேட்டால் அவங்க கோல் போட்டாங்க, ஸோ அவங்க ஜெயிக்கிறார்கள். ஸோ எப்போ பார், வாழ்க்கையோட லட்சியம் இப்போ என்ன வச்சுட்டாங்க, இரட்டைகளில் கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க. இரட்டை விதமான உணர்ச்சிகள் ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டேன், அந்த ஸ்லைடை ஷேர் பண்ணிக்கிறேன், அதுலேருந்து நம்ம மேற்கொண்டு போவோம். சூக்ஷ்மமாக ஞானி, தன்னை உணர்ந்த மெய்ஞானி, குரு ஒரு தீவிர வேட்கை கொண்ட சாதகனுக்கு எந்த விதத்தில் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய உதவுதல் என்பது என்ன, அது மக்கள் அனைவருக்கும் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது, தன்னை தேடி தலையில் நெருப்பு பிடித்து கொண்டார் போல் அலைந்து கொண்டிருக்கும் ஒரு தாமம் கொண்டவனுக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது, அப்படி இந்த கிரேடேஷன்ஸ் எல்லாம் உண்மையில் இருக்கின்றது. ஏன்னா உண்மை பொருள் இருக்கின்றது இல்லையா. ஸோ அதை அடைய துடிக்கிற உள்ளங்களும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பண்ணுற அந்த ஞானமாக இருக்கின்ற அந்த ஞானியும் அதை எப்படி செய்து கொண்டிருக்கின்றான்றதை பார்ப்போம். முதல்ல அவன் எங்கே கோட்டை விட்டான், எப்படி கோட்டை விட்டான்ற அந்த இரட்டை உணர்ச்சிகளோட லிஸ்ட்டை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன், பிரபஞ்ச மன இரட்டை உணர்ச்சிகள், பிரபஞ்ச மன இரட்டை உணர்ச்சிகள் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு அந்நியமாக இங்கே வாழ்ந்து கொண்டு இல்லை, பிரபஞ்சம்னே போட்டிருக்கேன். த டோட்டல் ஸ்பேஸ், ஹவு லிமிட்லெஸ் இட் மே பி, ஹவு டைம்லெஸ் இட் மே பி, அத்தனையும் வந்து உணர்ச்சிகளால் தான் இருக்கின்றது, தோன்றுகின்றது, இருக்கின்றது, வரைகின்றது. உயிரினங்கள் பிறவிக்கு வரா மாதிரி வருகின்றன, வாழ்கின்றன, நோயுறுகின்றன, வடிகின்றன. டோட்டலாக பெரிய ஹெட்டிங். இதுக்குள்ள ஒரு நாள் விழிப்பு வேளையில் ஒரு உணர்ச்சி எழுகின்றது, மறைகின்றது. ஒரு உணர்ச்சியுடன் நிறைய எண்ணங்கள் எழுகின்றன, மறைகின்றன. திருப்பி இன்னொரு உணர்ச்சி, இன்னொரு எண்ணக்கூட்டங்கள் மறைகின்றன. இதில் சில செயல்களை செய்கின்றோம், சிலவற்றை உள்ளேயே ஒரே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா சூக்குமத்தில் தான் அத்தனையும் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ வாழுதல் என்பதே வந்து இந்த இரட்டை உணர்ச்சிகள் நிறைய போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அருள் பொருள் என்ன, அதை கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார்,
அது கொஞ்சம் டியூ, அதையும் நான் எடுக்க போறேன். அதுக்கு தான் இதை போட்ட லிஸ்ட்டே. ஆனால் உங்கள் கேள்வியும் அதில் வந்துடுச்சு. அருள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு திருவள்ளுவர் ஒரு இது எழுதியிருக்கார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆகு அப்படின்னு அவர் எழுதினத. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, உயிர்கள் மேல் அருள் இல்லாருக்கு வீட்டு உலகத்து இன்பம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையாங்கு, பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகத்து இன்பம் இல்லையினார் போல இல்லையாயினார் போல அவ்வுலகம் இவ்வுலகம் என்பன ஆகு பெயர், இவ்வுலகத்து இன்பகற்கும் இன்பங்கட்கும் பொருள் காரணமானார் போல் அவ்வுலகத்து இன்பங்கட்கு அருள் காரணம் என்பதாயிற்று அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். திருவள்ளுவரும் பாருங்க இரட்டைகள் தான். ஞானி ஒருவர் தான் வந்து இரட்டைகளுக்கு இந்த இன்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அருள் பொருள், ஆன்மீகம் லௌகீகம், ஆத்தீகம் நாத்தீகம், பகல் இரவு, ஸ்தூலத்துல இதெல்லாம் ஸ்தூலம், ஸ்தூல இரட்டைகள் நிறைய இருக்கு புரியுதுங்களா. பகல் இரவு, ஆண் பெண், மானம் குண குணத்துல மானம் அவமானம், பெருமை சிறுமை, நல்லது கெட்டது, அறிவுடைமை அறிவின்மை, சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், ஆதாயம் விரயம், நட்பு பகை, நண்பன் எதிரி, பாவம் புண்ணியம், சொர்க்கம் நரகம், அதாவது லிஸ்ட் இஸ் எண்ட்லெஸ். எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ, எவ்வளோ வினைச்சொற்கள் இருக்கோ, இல்லாட்டி எவ்வளோ நவுன் இருக்கோ, அதுக்கு ஆப்போசிட் நவுனும் இருக்கு. செனானிம் ஆன்டனிம்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். இது பேர் வந்து இரட்டை உணர்ச்சிகள். இதுதான் வந்து ஒரு ஒரு மனம் கொண்ட மனிதனுடைய வாழ்க்கை. இந்த இதுக்குள்ளேயே ஃபுட்பால் கேம் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறதும், அந்த சைட்லேருந்து இந்த சைடு வருதும், இந்த சைடு வந்து நிற்குது அதை தப்புன்னு சொல்கிறதும், அந்த சைடை தப்புன்னு சொல்கிறதும், இந்த சைடை ரைட்டுன்னு சொல்கிறதும், இந்த சைடை வந்து சரின்னு சொல்கிறதும், அதை தவறுன்னு சொல்கிறதும், அவன் நல்லவன் சொல்கிறதும், இவன் கெட்டவன் சொல், எல்லாம் சகலமும் தன்னையும் அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த டீம்ல சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரே குறி என்ன, கோல் போஸ்ட் தான் வேற 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 சைடு. இவங்க எந்த சைட் போடணும், அவங்க அந்த சைட் போடணும், அதுதான் ஃபுட்பால் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எனக்கு ஃபுட்பால பத்தி அவ்வளவு தெரியாது. ஆக மொத்தத்துல ரெண்டு கண்ட்ரி ஆடுது, அந்த பால் வந்து அந்த தொலைக்குள்ள போய் விடணும். அதே போல இந்த ஈகோ வந்து இந்த இரட்டை உணர்ச்சிகள்ல பாசிட்டிவ்னு ஒரு சைடை வச்சிருக்கு, நெகட்டிவ்னு ஒரு சைடு வச்சிருக்கு, ஹீரோன்னு ஒருத்தரை வச்சிருக்கு, வில்லன் வச்சிருக்கு. அதையும் போட்டுடலாம், ஹீரோ வில்லன், அதுக்கு என்ன குறைச்சு. ஸோ ஹீரோவும் இருக்காரு, வில்லனும் இருக்கான், எல்லாரும் ஹீரோவா இருக்கும். அப்புறம் நல்ல இமேஜ் கெட்ட, நல்ல இமேஜ் இருந்துட்டே இருக்கணும் நம்மளை பத்தி, கெட்ட இமேஜ் வந்துருக்கோம். இதெல்லாம் எப்படி வந்து இயற்கையாகவே வாழ்தலாக உணர்ச்சி லெவல்லையே ஃபிக்ஸட் டேட்டா மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா கொடுத்துட்றாங்க, இவ்வளோ ஜிபி, 128 GB இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கு, எங்களுடைய அப்ளிகேஷன் போக உங்களுக்கு 110 GB இருக்கும், ஒரு 18 GB எங்களோட அப்ளிகேஷன் விண்டோஸோ மேக்கோ ஏதோ ஒன்று போட்டு உட்காரு. அதே மாதிரி மொபைல் வாங்கினீங்கனாலும் அந்த இன்டர்னல் மெமரிக்குள்ள அவங்களுடைய எல்லா அப்ளிகேஷன், ஆக்சுவலாக மொபைலாக இயங்குற அத்தனை தன்மைகளையும் சில ஜிபி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற ஜிபியை உங்களுக்கு ஃபோன் மெமரியாக கொடுத்துருவாங்க. அதை தவிர கம்பேட்டபிள் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸடாக வந்துடுச்சுனாலே வந்து ஒருத்தன் சந்தேகப்பட வேண்டாம். எப்படியா நான் வந்து ஃபிக்ஸடா ஒரு குடும்பத்தை வந்து சேர்றேன், ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களை ஒரு 5 வயசுக்கு உணர ஆரம்பிக்கிறேன், அண்ணான்றேன், அக்கான்றேன், தங்கான்றேன், தம்பின்றேன், அப்பா அம்மா மாமா மாமி, இதெல்லாம் விதவிதமான மனத்திலேருந்து எல்லாம் எல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கேன், சகஜமாக வருது, எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அவங்கவுங்க அவங்க தான் ஸ்லாட்டில் உறவுகள் உட்கார்றாங்க. இதில் ஃப்ரெண்டு மாதிரி 8 வயசுக்கு, 7 வயசுக்கு, 10 வயசுக்கு
சிறு வயது பால்ய சிநேகிதர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்கும் இல்லாம இது வந்து உங்களுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகி வந்திருக்கு ப்ரோக்ராம். இது வந்து விஞ்ஞானமா அணுகாமல் ஒரு மொபைலுக்கு உங்களுக்கு எல்லாம் விஞ்ஞானம் இருக்குன்னு கண்டிப்பா தெரியும். சரி சார், எவ்வளவு சார் கொடுக்கலாம் எக்ஸ்ட்ராவா? எனக்கு நிறைய வேணும் சார் மெமரி. எனக்கு ஃபர்ஸ்ட் மெமரி எஸ்டி கார்டு வந்து எவ்வளவு போடலாம் சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மொபைல் கொடுக்கணும். உங்க ஸ்மார்ட் போனே எவ்வளவு இருக்கு, ப்ராசஸிங் ஸ்பீட் என்ன, ஸ்பெக் என்ன, ஆப் என்ன, இதென்ன, இதெல்லாம் கேட்குறீங்க. அதை வச்சு வியாபாரம் நடக்குது, பொழுது விட்டு எரியற வியாபாரம். போட்டா போட்டி அதுக்கு பணம் இருக்கும் இருக்காது, இப்படி பல விதங்கள். ஆனா இப்படி வந்து அந்த சந்தேகம் வந்து வருவது வந்து மிக அரிது. அந்த சந்தேகம் ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா இவன் யாருப்பா, கிரவுண்ட்ல போய் இந்த பால்ல துரத்து துரத்தும் துரத்துறது, அப்புறம் கோல் போடுற இது பண்றது, அப்புறம் அதாவது இந்த சைடுல இருக்கிற பாசிட்டிவ் சைடு அருளை அருள் அருள் நாட்டம் கொண்டு ஓடுறது, அப்புறம் ஆன்மீக நாட்டம் கொண்டு ஓடுறது, அப்புறம் ஆத்மீகத்தை நாடிக்கிட்டு ஓடுறது, அப்புறம் பகல் ஆண் மானம் பெருமை நல்லது அறிவுடைமை சுகம் லாபம் ஆதாயம் நட்பு நண்பன் பாவம் சொர்க்கம் ஈரோவாருது, அதுதான் அதுதான் கோல் போஸ்ட். அந்த பால் அங்க போய் ஓடணும். இந்த ஈகோ மானம் கொண்டவனாக, கௌரவம் கொண்டவனாக, அந்தஸ்து கொண்டவனாக, பணம் கொண்டவனாக, வளம் ஏழ்மை எல்லாத்தையும் போட்டிருந்தோம். நான் நிறைய அதாவது இதெல்லாம் எழுதி மாளாது. சோ மொத்த விழிப்பு நிலையும் ஃபிக்ஸ்டா யாரோ ஒருத்தன் அவனுக்கு ஒரு பேரை கொடுத்துடுறாங்க, நாமகரணம் பண்ணிடுறாங்க, அப்புறம் திரும்பி சுத்தி இவரை பார்த்தா அவனை சுத்தி வந்து சூழல் என்னென்ன சூழல் இருக்கு, மூன்று சூழல்கள் கண்டிப்பா இல்லாமல் இருக்காது. தேக லோக சாஸ்திர, அதாவது இது வந்து சின்ன எட்டிங் இல்ல, இது மூணும் வந்து தேக சூழல் என்னென்ன எல்லாம். அந்த குழந்தை ஒரு 5 வயசுக்கு ஒரு பூனைக்குட்டியோட கொஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுருக்கோம், இந்த தேகமும் அந்த தேகமும் ரெண்டு தேகம் மாதிரி இதை நினைச்சுக்கணும். பப்பி பப்பி பப்பின்னு அதோட விளையாடுதுன்னு வச்சிருக்கோம். அந்த மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிறதுல இருந்து, ஈ கொசு அடிக்கிறதுல இருந்து எல்லாம் அந்நியமா பாக்குற தன்மை தேக வாசனை. நான் இது அதுல என்னமோ செட்டில் ஆன மாதிரி செட்டில் ஆனவங்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். செட்டில் ஆனவங்கள்லாம் அஞ்ஞான கூட்டம். ஒரு ரேகை கூட வந்து ஒரு சந்தேகம் இல்லாதவன் தன்னை மாத்திரம் விட்டுட்டு ஆப்ஜெக்டிவா பொருள்ல சந்தேகம். அவனை அந்த டீல போய் பண்ண சொன்னோமே, இதானா எக்ஸ்ட்ரா வச்சு வித்துட்டானா, எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போட்டானா, நம்மளுக்கு என்ன வரப்போறது, டே இந்த ரேட்டுக்கு கம்மி இல்லாம வித்துட்டு வாடான்னு அவன் அங்க போய் பாக்குறான். சே 100 ரூபாய் பொருள், டே ஒரு 130 ரூபாய் 140 ரூபாய் 140 குறையாதரா அப்படின்னு சொன்னான். அங்கே போய் அவன் கண்டுபிடிக்கிறான் உங்களுடைய திறமைகள்லாம், அவன் இட போட்டுக்கிறான் அவன்ல. இவர் வெளில போய் இன்னைக்கு நிலவரம் தெரிஞ்சிக்கல, அது 240 போகுது, குறைஞ்சது 240 போகுது, ஒரு 140 போறோன்றாரு. சரி பார்க்குறான், ஒரு 20 எக்ஸ்ட்ரா வச்சு அவர் கொடுத்துருவோம், 160, நம்ம ஒரு 80 எடுத்துக்கோம், 240. அந்த சைட் டீல் நடந்தது எவ்வளவு போச்சு என்னன்னே தெரியாதா இவரும் கேட்டு. இந்த மாதிரி பொருள்ல வந்து சந்தேகப்படும். படிப்புல நம்மளுக்கு கத்துக் கொடுக்குற வாத்தியாரை வந்து சந்தேகப்படுவோம். உறவுகளை சந்தேகப்படுவோம், கோபப்படுவோம். இது பேரெல்லாம் வாழ்க்கை. ஆனா வாழ்க்கை 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 பூரா குருவா இருக்குங்க.
எப்படி சதா ஒவ்வொரு செகண்டுமே இரட்டை உணர்ச்சி, ஒவ்வொரு நாளும் இரட்டை உணர்ச்சி, அதே இரட்டை உணர்ச்சி தீந்து தீண்டப்பாடு இல்லை. அண்டர்கோ பண்றவர் யாரு? எல்லாம் பாசிட்டிவ் சைட்ல கோல் போடணும்னு நினைக்கிறவர். பணக்காரன் பணம், பணமுடைமை, ஏழ்மைன்னு வச்சுக்கோ, அவர் அந்த சைடு. இன்னும் பணம், இன்னும் பணம், இன்னும் பணம், அதுக்கு என்ன இல்லைன்னு அவருக்கும் தெரியாது. வியாதி பிடிச்ச மாதிரி, புரியுதா? எல்லாத்துலயும் மோர், பெருமையில மோர், இமேஜ்ல நல்ல இமேஜ்ல மோர், சுகத்துல மோர், எம்ஓஆர்இ. எதுலயும் சந்தேகம் கிடையாது. பட் இந்த ஹார்ட்டஸ்க்கு காரணம் தேக லோக, இதே மாதிரி தேகலோ, தேகம்னா என்ன? நம்மளும் வந்து நிறைய உடல்கள்ல வாசம் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள்லயே வந்து மூணு விதமான உடல்கள் வாயாம வேலை பண்ணது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அந்த தேக, தேக வாசனையில இந்த மூன்றும் வாசனை கூட்டங்கள். வாசனைகள், தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனை. தேகத்துல பாத்தீங்கன்னா மூன்று விதமா இந்த இந்த உடம்பா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள மூன்று விதமான உடல்கள் இருக்கின்றன. அதுல என்னென்ன உடல்கள்? ஃபர்ஸ்ட் வந்து தேகத்துல வந்து அறியாமை தேகம், இதுதான் காரணமா இருக்கு. அப்புறம் சூக்கும தேகம், சூக்கும தேகம். அப்புறம் ஸ்தூல தேகம், ஸ்தூல தேகமான இந்த இப்ப பேசிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோமே, அது அதனுடைய ஸ்பெசிபிகேஷன் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இப்போ பேசிட்டு இருக்கிற உடம்புன்னு நினைக்கும் போதே அறியாமையினாலதான் அப்படி நினைக்கணும், புரியுது? அறியாமையினால சூக்கும் உடல் ஓயாம பெருகி பெருகி தப்பாட்டத்தை அடிக்கிட்டே இருக்கு. அதுல நம்ம என்ன பண்றோம்? ஒரு டீமுக்கு, அதாவது நம்ம டீம் வந்து ஏதோ ஒரு டீம்னு வச்சுக்கோம், ஏ டீம், பி டீம். ஏ டீம் காரங்களுக்கு கோல் போஸ்ட் அந்த சைடு, பி டீம் காரங்களுக்கு கோல் போஸ்ட் இந்த சைடு. அதாவது ஏ டீம் காரங்களுக்கு ரைட் சைடு, பி டீம் காரங்களுக்கு லெஃப்ட் சைடுனு வச்சுக்கோம். ஏ டீம் காரன் என்ன பண்றான்? பி டீம் காரன் சைடுல போய் கோலை போடுறான், அப்படின்னா அவனுக்கு ஏன் ஒர்க் பண்றான்? மக்கு மாதிரி இருக்கு, ஜடப்பிண்டம் மாதிரி இருக்கு உடம்பு, அத போய் நீ யோசனை பண்றவனா நீ நினைச்சுட்டேன்னா அதுக்கு வர, அதனால நீ எவ்வளவு கன்ஃபியூஷனை வந்து உனக்குள்ள பெருக்கிக்கிற, உன்னோட கன்ஃபியூஷன் உன் பக்கத்துல குடும்பத்துக்கே ஆரம்பிக்குமே. யூ மிஸ்டேக்கன் யுவர் செல் டு பி தட் பாடி. சோ அப்ப நீ எல்லாம் இந்த பாசிட்டிவ் சைட்ல எல்லாம் மோர், மோர் நிறைய, எல்லாம் அருள் நிறைய, ஆத்தீகம் நிறைய, பகல் நிறைய, பானம் நிறைய, நட்பு நிறைய, சொர்க்கம் நிறைய, நல்ல இமேஜஸ் நிறைய, அப்படின்னு அப்படியே வெறி கொள்ளுமே. அது அறியாமை அடிப்படையாக இருப்பதால் தான் சூக்கும தேகம் அப்படின்னு சொல்லப்படுற சூக்கும உடல் ஒண்ணு நடுவுல இருக்குப்பா. அந்த சூக்கும உடல் வந்து நடுவுல இருந்து அறியாமைய நல்லா வெளிப்படுத்துதே தவிர ஞான தெளிவை கொடுக்கறதே இல்லை இந்த பிறவியில. அறியாமை உங்களுடைய லேப்டாப்புக்கும் மொபைலோ புதுசா வாங்கும் பொழுது அறியாமை தான் உங்களுடைய ஹார்ட் டிஸ்காவே இருக்குங்க. என்ன பண்றது? இதுதான் ஹார்ட் டிஸ்க். நீங்க லேப்டாப் வாங்கியிருக்கீங்க, 128 GB 128 GB ஹார்ட் டிஸ்க் பூரா அறியாம தான். எதை தொட்டாலும் ஒரே வைரஸா இன்ஃபெக்ட் ஆகும். எவ்வளவு நேரம் எதை பண்ணாலும் உங்களுக்கு வந்து திருப்தியே இல்லை வாழ்க்கையில். ஏன்னா தப்பான இடத்துல எல்லாம் நீங்க வந்து நான வச்சிருக்கீங்க. நான் தானே அறியாமை மயமா இருக்கு. ஏ சைடு கோல் போஸ்ட், ரைட் சைடு.
நீ ஏ சைடில் போய் போடுற, நீ வந்து பி சைடினுடைய கோல் போஸ்ட் லெஃப்ட் சைடில் கொண்டு போய் கொண்டு போய் அவன் தட்டிட்டு வந்தா நான் நீ முதுக்கிட்டு போய் அவன் சைட கோல் போட்டு கொடுக்குறேன். ஒரே என்ன கன்ஃபியூஷன்ல இருந்துதான் ஆகணும். எனக்கு நல்லது நிறைய நடக்கணும், எனக்கு பணம் நிறைய வரணும், எனக்கு புகழ் நிறைய வரணும், பொருள் நிறைய வரணும், என்ன எல்லாரும் அன்பா பார்க்கணும், எனக்கு நிறைய அதிகாரத்தை கொடுக்கணும், நான் மிரட்டணும், நான் ஒரு பார்வை பார்த்தா உலகம் நடுங்கணும். அதுவும் வந்து ஃப்ரீ சாய்ஸ் இருக்க மாதிரி அறியாமைக்கு. எதுக்கு? ஹார்ட் டெஸ்க்ல அது சூக்கும் உடல் உடனே வந்து மறைக்குதுங்களா? அதாவது அறியாமையே இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது, உணர்ச்சி அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு பிறவியில அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்கதான் அப்பா, இவங்கதான் அம்மா, இவங்கதான் இது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அவங்க இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்லாம் ஏதோ ஒரு டேட்டில் இன்ட்ரோடக்ஷன் ஆல சகஜமா செட் ஆகும். அதுதான் வாசனையினுடைய மாயம், அதுதான் மாயாஜாலம், கம்ப்ளீட்டா மாயை. பிரபஞ்சத்தையே பிரபஞ்ச மாயை பீடித்திருக்கிறது. அது நம்மளை விட்டுருக்குமா? அததான் நான் வந்து ஒவ்வொரு சசங்கத்திலையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்றேன். பிரபஞ்சத்துக்கே ஒரு முடிவான தருணம் இது. நீங்க எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க, விழிப்பு நிலையில அண்டத்துல போய் தேடுறீங்க, இல்லாட்டி நிறைய சப்ஜெக்டா பிரிச்சு 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 எதை, அதாவது இவங்க வந்து ஆன்மீகத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. கான்சியஸ்னஸ் டஸ் கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்ட் ஆஸ் ஸ்பிரிட், என்னென்னவோ கேள்விகள், வித விதமான கேள்விகள், அதாவது ஆப்ஜெக்டிவா கொண்டு வராங்களாம். நீங்க ஞானம் அடைதல உங்க மனத்துக்குள்ள, உங்க புரிதலுக்குள்ள, உங்க புத்திக்கு முன்னாடி. உங்களுடைய இண்டிவிஜுவல் அஃபேர் மாதிரி உங்கன்றது எடுத்த எடுப்புலையும் இல்லை, நீ எவ்வளவு தூரம் தப்பா போனாலும் இல்லை, இல்லை பல கோடி ஜென்மம் எடுத்து போய்கிட்டே இருக்கப்பா இதே ஆட்டம் உனக்கு ஓயலை. ஏன்னா உனக்கு வந்து உனக்கு க்ளூ கொடுப்பார் இல்லை, உணர்த்துவார் இல்லை. இந்த மனித தேகத்துக்கு 100 வயசு தான், 120 வயசு தான் மேக்சிமம். அந்த 120 வயசுல சும்மா சாப்பிடுது. எப்படி ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி தான் புஸ்தகத்தை தொடரானோ, மீதி 9 மாசம் அடி 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 லூட்டி அடிச்சுட்டு மொத்தமே ஸ்கூலே 9 மாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 9 மாசமும் படிக்காம 9 7 63 63 வாரமும் படிக்காம கடைசி வாரம், 62 வாரம் படிக்காம கடைசி வாரம் என்ன தெரியும் உனக்கு? சோ நான் என்றைக்குமே விசாரிக்கப்படாமல் அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். வடிவேல் சொல்ற மாதிரி அப்படி அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணோம், நம்மளுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிட்டு. அதே போலதான் லோக லோக வாசனைனா என்ன வாசனை? பிரபஞ்சத்துல பிரபஞ்ச விஷயங்கள், எல்லா விஷயங்களும் சக்கலமும் உங்க உங்க குடும்பத்தினுடைய அந்த அந்த இதை பொறுத்தது, வாழும் முறையை பொறுத்தது, அந்த கௌரவத்தை பொறுத்தது, அந்த பணத்தகுதிகளை பொறுத்தது, எல்லாத்துலயும் பயமும் இருக்கும், ஒரு மாதிரி வெளிக்காட்டி கொள்ளாத மறைத்துக் கொள்ளுதலும் இருக்கும், எல்லாருக்கும் வித 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 கேப்பே இல்லாம பிரபஞ்ச மனமாக, மாயை பிரபஞ்ச மனமாக நாம் எங்கும் செல்ல முடியாத அளவிற்கு பிறவி 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 திருப்பி பிறவி பிறவின்னா ஒவ்வொரு உடம்புல புகுந்துதான் பிறவி இல்லை. இந்த மாதிரி தடுத்தாட்கொள்ளுதல் நடந்ததுன்னா இன்டர்செப்ட் பண்றாரு, அவர் வந்து நடுவில் வந்து பிரேக் போடுறாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டத்தை நிறுத்து, ஆட்டத்தை விட்டு வெளில வா, நான் ஆட்டம் ஆடுறேன். ஏ டீம் காரன் பி டீம் சைடு கோல் போட்டுக்கிட்டு இருக்க, பி டீம் காரன் ஏ டீம் காரன் சைடில் கோல் போட்டுட்டு இருக்கான். இது என்ன ஆட்டம்? என்ன வெற்றி தோல்வியே நினைக்காத அளவுக்கு
கிடைக்காத அளவுக்கு ரெண்டு பேரையும் ஒத்தன ஒத்த ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஆட்டம் என்ன ஆட்டம்? இன்றைக்கு நாம் அதிகம்னு நம்ம கேட்கிற அந்த பகுதியான பணம் யாரிடமிருந்து எடுக்கப்படுகிறது தானே அர்த்தம். எல்லாம் பொருள் சம்பந்தப்பட்டது, விழிப்பு நிலை சம்பந்தப்பட்டது எல்லாமுமே என்ன, எல்லாத்துக்கும் கிளியரா வேல்யூ இருக்கு, மதிப்பீடு இருக்கு. ஒரு ஆட்டோ வெயிட்டிங்ல இருந்தா கூட அந்த வெயிட்டிங்க்கு ஒரு சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் செக்டார்ல போனீங்கன்னா இன்னும் எவ்வளவு சார் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்ணோம், ஒரு பிளம்பரை கூப்பிடுறோம்னு வச்சுக்கோம், நம்ம பொருளை வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, பொருளை வாங்கிட்டு வரத்துக்கு யாரையோ அனுப்புறோம் வச்சுக்கங்க, சார் நான் ஒரு ஹாஃப் டே ஒர்க் பண்ணேன்னா எனக்கு 500 ரூபீஸ் சார், உங்க வேலை வந்து ஆக்சுவலா வந்து சின்ன வேலை, பட் யூ ஆர் டேக்கிங் ஹோல் ஆஃப் த ஹாஃப் டே, ஒரு ஜாபுக்கு நான் 200 ரூபாய் வாங்கிடுவேன். இப்போ என்னுடைய இந்த 6 நாளில் நான் 600 ரூபாய் 700 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். நீங்க இப்படி பண்றீங்களே, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வாஷர் போட்டு போக வேண்டியதா இருக்கும், ஒரு ஸ்பிண்டில் எடுத்துட்டு ஒரு வாஷர் போட்டு வரணும், ஒரு டேப்புக்கு நீங்களே குமுறிக்கிட்டு கொடுப்பீங்க, எவ்வளவு 500 ரூபாய் கொடுத்தே உங்களுக்கு மனசுல தாக்கம், என்னப்பா என்னப்பா நீங்க என்னப்பா என்னப்பான்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்கத்துதான் சார். அவங்க தமிழ் நான் ஒன் டைம் விசிட் பண்ணாலே இவ்வளவுதான் சார், ஹாஃப் டே ஆகிட்டீங்க, இங்கே வனாந்தரமா இருக்கு, ஒரு இது வாங்கிட்டு வரதுக்கு இல்லை, நீங்க முதலே சொல்லுங்க, ஏகப்பட்டது ஏதோ ஒன்று சொல்றேன் சொல்லுங்க. ஸோ ஆக மொத்தத்தில் மனத்தாங்கலா இருக்கட்டும், எல்லா மனத்தாங்கல்களும் அப்படியே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன ஒருவருடன் ஒருவர். இங்க எப்படி வந்து அன்பு நிலவும், இங்க வந்து அன்பு அன்பின்மை இது ரெண்டும் இதுக்குள்ள வருமா, அது என்ன அன்பு? இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் எதுக்காக அர்த்தம் இருக்குங்க. சோ இந்த பாத்தீங்கன்னா லோக விஷயங்கள், இதெல்லாம் லோக விஷயங்கள். அப்புறம் சாஸ்திர விஷயங்கள்லாம் என்ன, அந்த ஜீவன் வந்து தனியா எடுத்துக்கிட்டு வருது, இதெல்லாம் வந்து எப்படி வந்து, ஏன்னா ஏற்கனவே அது விட்ட இடத்துல இருந்து தொடரப்போகுது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சின்ன வயசுல ஆயில இருந்தா நம்ம ஆரம்பிச்சோம், நோ 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 நோ, ஆயில இருந்து நீ ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிறது வந்து பெரிய ஜீனியஸா இருக்கும், இல்லாட்டி படுமுட்டாளாவும் இருக்கும், இல்லாட்டி மீடியாக்கராகவும் இருக்கும், எல்லா குணக்கலப்பனோட சேட்டை பிரபஞ்ச மாயையில சத்வ ராஜச தாமச குணங்கள் ஓயாமல் வந்து இந்த மாதிரி இரட்டைகளாக மற்றவர்கள்ட்ட ப்ராப்ளம் இல்லைங்க, அஞ்சறி வரைக்கும் இதே பிரபஞ்ச மனத்துல அணுவுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அதுக்கு தான் இருப்போம்னே தெரியாது, தனக்குன்னு ஒரு இருப்பு கிடையாது. ஒரு கொசுவுக்கு அப்படியே போய் ரத்தத்தை குடிக்கணும் அவ்வளவுதான், அதுக்குதான் ஜனனமே, அடிக்கப்பட்டா செத்து போகணும், அந்த உணர்ச்சியா இருக்கும்னு தெரியாது. அது ஒரு பசுவும் அதுதான், ஒரு யானையும் அப்படித்தான். சோ அஞ்சறிவு வரைக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருமே வேற்றுக்கிரக வாசிகள் வரைக்கும் பிறப்பு இறப்பு தோற்றம் இதுக்கு நடுவில் இது பேர் வாழ்தல், ஆக்சுவலா இது எல்லாமுமே குரு. இதுல வந்து இந்த சைடை தேடாம இந்த சைடுனால நிறைய அடிபடும் பொழுது என்ன ஆகுது, அதுவும் இறைவனோட லீல. ஏன்னா இது எல்லாமுமே இந்த அறியாமையும் சரி இந்த மாயையும் சரி ஆன்ம பொருளுக்கு அந்நியமா இல்லை, ஆழ்ந்த உறக்கத்துக்கு அந்நியமா உங்களுடைய விழிப்பு நிலை இல்லை. நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன பிறகுதான் மாயாஜாலம் மாதிரி கனவு கூட வருது. The minimum mandatory platform to dream or to be awake is deep sleep state. Deep sleep state consciousness. Minimum. ஏன்னா அதுல இது ரெண்டும் இல்லவே இல்லை, இந்த மாதிரி ரெண்டே கிடையாது, ஒண்ணு கூட அதுல இல்லை. அதனாலதான் அதுக்கு அத்வைத்தம்ன்றாங்க, இரண்டு அற்றதுன்றாங்க, அத்விதீயம் இரண்டுக்கும் அப்பாற்பட்டதுன்றாங்க, சிவம்னு சொல்லி அதுக்கு ஒரு பெயரிட்டு அது நள்ளிலுளில் நட்டம் பயின்றாடும் நாதன் போல அதை வர்ணிக்கிறாங்க. ஒரு மனிதன் ஒத்தம் தான் வந்து இந்த மாதிரியான உங்களை மாதிரியான கேள்விகளை கேட்டு
சோ அந்த தாபத்துக்கு நீங்க வந்தீர்கள் அல்லவா? நீங்கள் உங்களுடைய வாழ்தலாக நீங்களே சொன்னீர்கள், எங்கெங்கேயோ திரிந்தேன் ஆன்மீகத்தை தேடி, நாடி ஓடி என்னதுக்கோ ஆட்பட்டேன். அதுவும் தேவையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் இல்லையோ அது நல்ல ஸ்பஷ்டமாயிடும். அது ஸ்பஷ்டமா ஆகலைன்னா, அது கிளியர் ஆகலைன்னா ஆன்மீகமே ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நீ எங்க இருந்த அந்த பொருளோட நீ இருந்தது ஒரு மோதிரம், அதுக்கு ஒரு இதுவே சொல்லுவாங்க. ஒரு மாஸ்டர் வந்து பீச்சுக்கு போனாராம், மெரினா பீச் மாதிரி ஒரு இடத்துக்கு போனாராம். சாயந்தரம் 5 மணிக்கு போயிருக்கார். ஒரு 10 சீடர்கள் மோதிரத்தை போட்டுக்கொண்டு அவர் மோதிரம் வச்சுட்டு இருக்கார். இப்படி இப்படி தெரிகிட்டே அந்த சிஷியர்கள் கேட்ட கேள்விகளா பதில் சொல்லிக்கிட்டு விளக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படி இருட்ட ஆரம்பிச்ச உடனே, சரி போலாம் வாங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டார். சிஷ்ய பிள்ளைகளும் அவர் மோதிரத்தை அப்படி உருட்டுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு ஒரு கல்லோட இருக்கு, ஒரு நீல வர்ண கல்லோட இருக்கு, ஒத்த மோதிரம் ஒத்த கல் இருக்கு. அதெல்லாம் அவர் பேசும்போது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 6 மணி இருட்ட ஆரம்பிச்ச பிறகு எல்லாரும் கரையை நோக்கி வருகிறார். அந்த இன்னர் ரோடு இருக்கு இல்லையா, சர்வீஸ் லைன் டார் போட்டு அங்கே வந்து அந்த சோடியம் பேப்பர் லைட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்த உடனே திடீர்னு அவர் என்ன பண்ணுறார், போய் எல்லாம் வந்து பசங்கள்லாம் சேர்ந்து அவர் ஒரு மாடர்ன் மாஸ்டர்னு வச்சு என்ன மாதிரி கார் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 2 வண்டியும் கொடுத்துருந்தாங்க. பசங்க போய் காருக்கு போனாங்க. ஆனால் பார்த்தா இவர் காருக்கு வராம நல்ல தேட ஆரம்பிக்கிறார். அவங்களும் பின்னாடி அப்படியே அவர் பின்னாடி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்னவோ தேடுறார், மாஸ்டர் இல்லையா. அவருடைய செய்கையில் இவங்களுக்கா ஒரு அசம்ஷன், ஏன்னா அவர் எது பண்ணாலும் ரொம்ப 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 ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஆக்ட். அவரும் ஃபிசிக்கலாக தேடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரோட்டில் லைட்டு கீழே இருக்கிற இடத்துலலாம் அப்படி தேடிக்கிட்டே இருக்கு. அவங்களும் உடனே என்ன பண்ணுறாங்க, குரூப் போட்டு, ஏ நீயும் பின்னாடி தேடுறா அவரோட. அவர் பின்னாடி சுற்றி சுற்றி ஆட்டம் அடிச்சு 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 தரான். அதுக்கு நடுவில் ஒத்தனே ஒத்தனுக்கு அந்த டீமை கூப்பிட்றான். ஒரு 20 பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் முதன்மையாக தேடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், ஒரு 5 பேர் போகிறான், வாங்கடாடே ஃபஸ்ட்டு என்ன தேடுறாரு கேளுங்கடா, அவர் என்னத்தை தேடுறாரு கேளுங்கடா அப்படி ஒன்று. ஏய் நீயே கேளுப்பான். அவன் கொஞ்சம் அவருக்கு ஷார்ப்பாக இருக்கிறவன். சாமி, மாஸ்டர், ஆக்சுவலாக என்ன தேடுறீங்க, என்னத்தை தொலைச்சிங்க? அது ஒன்றும் இல்லை, இது மோதம் அந்த நீலக்கல்லா அப்படின்னு. சரி, இப்போ பொருள் கிடைச்சிருச்சு, மோதிரத்தை தொலைச்சிட்டோம். இவங்களும் தேட ஆரம்பிக்கணும். பொருள் தான் தெரிஞ்சு போச்சிருந்தேன், என்னத்தை தொலைச்சா தெரிஞ்சு போச்சு. இவங்களும் சுத்தி சுத்தி தர்றாங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் திருப்பி அவனே சொல்றான், ஏய் எப்ப கடைசி வரைக்கும் இருந்தது அவர்கிட்ட? கடைசி வரைக்கும் அந்த மோதிரம் அவர் விரலில் இருந்த தருணம் எத்தனை மணி? நம்ம எல்லாரும் 5 மணிக்கு வந்தோம். நம்ம எதற்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு? எனக்கு தெரிஞ்சு வந்து 5:30 மணி வரைக்கும் நம்ம எழுந்து வரலான்னு அந்த கடற்கரையிலேருந்து இருட்டு மங்க ஆரம்பிச்சது. ஸோ 5:30 வரைக்கும் இருந்தோம், 5:50 கிளம்பினோம். ஸோ 5:30 வரைக்கும் அவர்கிட்ட இருந்தது. அதனால் வந்து எங்கே வந்து எப்போ தொலைஞ்சுது, எங்கே தொலைஞ்சுது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவரோட சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் எவ்வளோ மணி நேரம் தான் தேடப்போகிறான்னு தெரியல. இப்போவே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கூட்டம் போட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். நான் நல்லவேளை கேட்டேன். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் அவர் பின்னாடி இதே இடத்த தேடிக்கிட்டு இருக்கோம். எப்போ தொலைஞ்சது, எங்கே தொலைஞ்சது?
அப்படின்னு. அலியா, நீங்கள் வந்து நாங்கள் பார்த்தோம், நீங்கள் போட்டிருந்தீங்க, இதை உருட்டிட்டு பேசிகிட்டே இருந்தீங்க. நாங்கள் இதில் கட்டுமரத்தில் நீங்கள் உட்காந்துங்க, நாங்கள் கீழே உட்காந்துருந்தோம். இப்போ ஆக்சுவலாக வந்து எங்கே விழுந்தது? அவர் கிளியராக சொல்கிறார், அங்கே தான் விழுந்தது. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கோபம் வரும்? ஹூ இஸ் ஹி? ஹூ சேஸ் லைக் தட்? ஒன் ஹூ இஸ் எ மாஸ்டர். ஐயா, இது வந்து அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்களே, அப்போவே சொல்லியிருந்தா அங்கே போயிருந்துருக்கலாம்ல, அங்கேயே அப்போவே எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே. தொலைச்ச இடத்துல தானே பொருள் கிடைக்கும். அங்கே மண்ணில் விழுந்தா கூட எப்படியாவது 10 பேரோட மொபைல் ஃபோன் அப்படியே ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆன் சல்லடை போட்டு கண்டுபிடிச்சிருக்கலாமே. அங்கே தொலைச்சிட்டு இங்கே வேற 1.5 மணி நேரமாக நீங்கள் தேடுறீங்களே சொல்கிறார். மனித சமுதாயமே இப்படி இருக்குதா? நான் எதையும் தொலைக்கிறேன், இட்ஸ் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காமிக்கிறார். நீங்கள் எங்கே உங்களை தொலைத்தீர்கள்? ஆழ்ந்த வரக்கம், இறப்பே இல்லாத. ஆக்சுவலாக திருவள்ளுவர் இப்படி எழுதியிருக்கணும், உறங்குவது போலும் சாப்பாடுன்னு எழுதியிருக்கக்கூடாது, உறங்குவது போலும் பிறப்பின்மை, பிறப்பை கடந்த நிலை, பிறப்பில்லா நிலை, பிறவா நிலை, உறங்குவது போலும் பிறவில்லா பிறவியில்லா நிலை, உறங்கி விழிப்பது போலும் இந்த பொய் பிறப்பு அப்படின்னு கிளியரா டைகாட்டமைஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஜென்மாந்தரங்களுக்கு கோடி கோடி வருடங்களாக மனித சமுதாயத்தை நேரடியாக ஒரு பொருள், அடங்கப்பட வேண்டிய பொருள், இல்லாத பொருள், பொய்ப்பொருள், மெய்ப்பொருள் அப்படின்னு ரெண்டுத்த கிளியரா காமிச்சு இது இருக்கவே கூடாது, இது ஒண்ணுதான் இருக்கு, இது இல்லாதது இது இருப்பது, இது பேர் விவேகம்னு பேர். இந்த விவேகத்தை நேரடியாக உணர்த்துவதற்கு நம்மளுடைய வரலாறு பிரகாரம் 1896 ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட் ஏடி எங்கே நடந்தது? ரமண மகரிஷி நடந்தது. எங்கே தேடப்படணும், எங்கே அது இல்லை, இருக்கிறார் போல் தோற்றம் கொடுப்பது எது? நீங்க பாஸ்ட் ஹிஸ்டரி எவ்வளவோ எவ்வளவோ யுகங்கள், திரேதா யுகத்திலிருந்து ஆரம்பிச்சு ராமர் கிருஷ்ணர், இப்போ உங்களுடைய பக்குவம் வந்து இதை உடனடியாக உணர்கின்றது. அப்பொழுது இருந்த பக்குவம், அவர்கள் யார்கள், எவர்களால் சூழப்பெற்றார்கள்? அறியாமையே மயம். அதாவது என்ன, பேக்கேஜ் ட்ரிப் போவாங்க ஹரித்வாரு ரிஷிகேஷ் அங்கே இங்கே எல்லாம், 20 நாள் ட்ரிப்புன்னா 20 நாள், 12வது நாள் மத்தியானம் சாம்பார் சாதமா தயிர் சாதமா எலுமிச்சம்பழம் சாதமா, அன்னைக்கு நைட்டு அந்த 3 நாள் வந்து எந்த ஹோட்டலு, அது என்ன ஸ்டார் அகாமடேஷன், 3 ஸ்டாரா 4 ஸ்டாரா 5 ஸ்டாரா. கோவிலில் அப்படியே சாமி தரிசனம்ன்றது வந்து ஃபிசிக்கலாக என் கண்களால் காணப்படுகின்ற காட்சியாக அந்தந்த மதங்கள்லையும் எல்லாம் வார்த்தைகளாக போய்விட்டு, வார்த்தைகளில் உண்மை பொருளை விழிப்பு நிலைக்குள் தொலைத்து விட்டார்கள். எங்கிருந்தோ ஒரு ஒரு ஜீவன் வந்து இந்த 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 மாதிரி ஒரு பிரெசிபிடேஷன் பிரபஞ்சம் பூரா நடக்கும் பொழுது வருது, ரமண மகரிஷி ஃபார்ம்ல வருது, வருது தூக்கி அதை கையில் அதை போட்டு போ. அப்புறம் இன்னொன்று வந்து அதை எடுத்துக்குது, ஐயோ அப்பவும் போட்டு அமைக்கிட்டானுங்க, 1950 to 2020 வரைக்கும் அமைக்கிட்டானுங்க, விடக்கூடாது தூக்கு அப்படின்னு இன்னொரு ஸ்பிரிட் மேலே ஏறுது, உட்கார்ந்து குழந்தை கட்டிக்கிட்டு சொல்லுது, ஏன்னா தாபமுற்ற ஜீவர்கள் எல்லாம் ரெடியாக நிற்கிறீங்க, நீங்கள் தான்
இப்போ வந்து இந்த கேள்வி வந்து நிற்குது. என்ன கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன பாஷையில் சொன்னாலும் இப்போ புரியுது, எப்படி சொன்னாலும் புரியுது. 1896 முதல் 1950 வரைக்கும் கொடுத்த செயல்களும் புஸ்தகங்களும் அது மூலமாக நடந்த சேல்ஸும் எவ்வளோ நடந்திருந்தாலும் அவருடன் வசித்தவர்கள் நேரடியாக உண்டு மகிழ்ந்து அவர் போலவே பொருளை உணர்ந்து சுகமடைந்து நிம்மதி அடைந்து பிறப்பும் சரி இறப்பும் சரி ஒரு சகஜமான பொய்கள், கனவு போன்றது. இறப்பும் கனவு, கனவு கனவிலிருந்து விழிக்கிற வரைக்கும் தான் கனவு. அதாவது உள் விழிப்பு வந்துடுச்சுன்னா மொத்த பிரபஞ்சத்தோட சேர்த்து நம்மளுடைய விழிப்பு நிலைகளும் ஒவ்வொரு விழிப்பு நிலையும் பெரும் கனவு. அதை ஒவ்வொரு செகண்டும் நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கனவாகவே விழுந்து விடும் அவைகள். என்ன உண்மையில் கனவு? அவைகளுக்கு இருப்பில்லை. உங்களுடைய உங்களுடைய 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த உணர்ச்சி உங்களாகவே அது இருந்தது, இப்பொழுது இல்லை. 2 மணி நேரம் முன், இப்பொழுது, 2 மணி நேரம் கழித்து அப்படின்லாம் எப்படி இருக்க முடியும்? சோ எல்லாமுமே பச்சை பொய்கள். பொய்கள்னா என்ன? அவைகளுக்குள் ஒரு அறிவுத்தன்மை இல்லை, அதுதான் கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க? அறிவில்லை, அறிவு அவை, அதாவது சுய அறிவு, சுய இருப்பு, சுய உணர்வு. யாரு இந்த மாதிரி சந்தேகப்பட்டவன் அவனுக்கு அப்பவே வந்துடுறது. அப்புறம் மனித சமுதாயத்திற்கு உதவுவதற்கென்றே பேச்சன்ம எடுக்கிறான் பிள்ளைகரா. ரமண மகரிஷி வேற பர்பஸ் கிடையாதுப்பா. 1896 to 1950 என்ன பர்பஸ் சொல்லுங்க? வெங்கட்ராமன் அவருக்கோசரமா வாழ்ந்தாரு. 1935 வரைக்கும் கூட ஆட்களை காணும். பால் பிரண்டன் வந்த பிறகுதான் ஒரு 15 வருஷமா ஒரு கூட்டம் வந்தது உலகமே. அதுவும் என்ன, நேரடியாக மேற்கத்திய நாகரிகம். அப்படின்னா என்ன, இந்த விழிப்பு நிலை ஆன்மீகம்னு சொல்லிட்டு இந்த பாசிட்டிவ் சைடையே வந்து வச்சு கதை பண்ணிக்கிட்டு அதை அடைவதே லட்சியமாக தப்பு தப்பான ஆட்டத்துல வேற. பகவானே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, சவாரி பண்ணலாம், குதிரையில சவாரி பண்ணலாம், யானையில சவாரி பண்ணலாம், ஒட்டகத்துல சவாரி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். கேவலமான சவாரி எது தெரியுமா? நாய் சவாரி. நாய் புத்தி, நாய் அலைச்சல் உடனே இருக்கு. இழிந்த பிறவியா தானே அதை சொல்றாங்க. அது இழந்த பறவி இல்லை, அதை ஒப்பிடுகின்றார்கள். அதை விட கேவலமானது நம்ம புத்தி. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கும் கல்வனை வந்து நேரடியாக காட்டாத ஆன்மீகமாக இந்த 2000 வருடமாக ஓடி இருக்கிறது. அதற்கு முன்னாடி 1000 ஆண்டுகளாக லைட்டே கிடைக்கல ஒருத்தனுக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன கேம் ஆடுறேன், இந்த இதுல வந்து எதையாவது நான் தேடினேன்னா, மானத்தை தேடினேன்னா, பெருமையை தேடினேன்னா, பணத்தை தேடினேன்னா, பணத்தை தேடுவது என்னுடைய கை கால் உடம்பு பேரா வயதா, அது ஒரு ஜடப்பொருள். தூங்கும்போது எல்லாமே ஜடப்பொருள். இப்ப ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ ஏதோ ஒன்று இருக்கு. இன்னைய தேதிக்கு ஒரு வேல்யூ. நாளைக்கு அவர் காப்பி பொடிக்கு வந்து 1 கிலோ வந்து 200 ரூபான்னு மாறி போச்சுன்னா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு 1/2 கிலோ தான் வாங்கலாம் நாளைக்கு. ஸோ இன்னைக்கு 100 ரூபாய்க்கு 1 கிலோ காப்பி பொடி வச்சு. ஸோ ஒரு உங்களுக்கு தேவை டபால்னு 100 ரூபாய் கிடைச்சது, உடனே 100 ரூபாய் கொடுத்துருவாங்க. அதே போல் அந்த 100 ரூபாய்க்கு அது ஒரு ஜட காகிதத்திற்கு உங்களுடைய புத்தியில் ஏறியுள்ள, அதாவது
சுய அறிவை விட்டுட்டு சுய இருப்பை விட்டுட்டு சுய உணர்வை கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. இவைகளாக தான் இருந்துட்டு இருப்போம். அதான் சொன்னேன், அறிய ஹார்ட் டிஸ்கே அறியாமையா இருக்குன்னா அதுவே சூக்கு மஸ்தூலமா வெளிப்படுதுன்னா அறியாம தாங்க உங்களுடைய அன்னமய கோஷமா வெளிப்படுது. கரெக்டா? சி ஹவு இடியாட்டிக்கலி ஐ அம் திங்கிங், தட் ஒன்லி வில் கெட் எக்ஸ்பிரஸ் த்ரூ மை பிசிக்கல் பிஹேவியர், பாடி லாங்குவேஜ். எல்லாரையும் பாருங்க, 770 கோடி மக்களை பாருங்க. புகழ் புகழ் புகழ், இன்னும் மேல மேல எனக்கு கிடைக்கும். நிறைய ப்ராப்பர்ட்டி, எவ்வளவு வளர்ச்சி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எவ்வளவு அதிகாரம், என்னையா அதிகாரம், அது பேர் என்னையா? சோ குருட்டாட்டத்துக்கு எல்லையே இல்லை. அதுதான் பகவான் சொல்வார், பண்றது நாய்ச்சவாதி. அதுல வேற நான் எப்படி கீழே விழாம பண்றேன் பத்தியா, எப்படி அந்த நாயை ஓட்டி 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 அது மேல சவாரி பண்றேன் பத்தியா அப்படின்னு அவங்க வருவது. வந்து ஒரு ஞானி வந்து, உடல் இருக்கு உடல் இல்லைங்க, ஞானியர் சூழாமல் நாம் இல்லை, அதனால்தான் ஞானத்துக்கு வந்துருது. எப்படி வந்து பகவத்கீதையில சொல்றாரோ, சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு, பரித்ராணாய சாது நாம் விநாஷாய ச துஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, என்னை நானே தோற்றுவித்துக் கொள்ளுகிறேன், யுகங்கள் தோறும் என்னை நானே தோற்றுவித்துக் கொள்ளுகிறேன். எதற்கு தோற்றுவித்துக் கொள்ளுகிறார்? நீங்க போடுறீங்க ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, நல்லது கெட்டது, சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், ஆதாயம் விரயம், அதுக்கு நடுவில் அதை இயக்குவது, சுகமாக ஒரு சைடு எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டா துக்கமாக ஒன்றை கற்பித்து, இது ரெண்டுத்துக்கு நடுவில் அது இருக்கும் ஒழிஞ்சுக்கிட்டு. ஏழ்மை பழமை, ஏழ்மையில கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நோ நோ எனக்கு பணம் இல்லை, எல்லாருக்கும் பணம் இருக்குது, திதும்பும் வேகம் கொள்ளும் அந்த சைடு போய் பணத்தை அடைஞ்சவன, அப்புறம் அவனை பார்த்து நக்கல் நையாண்டி செய்யும், அப்புறம் பார்த்தா இவனுக்கு மேல இன்னும் தோற்கும். ஸோ இன்னோடி இன்னோடி அங்கே இருக்கிறது, கள்ளன் அங்கே விழுந்து கொண்டிருக்கின்றான். அவன் வந்து இந்த மாதிரியான உணர்ச்சி ஹார்ட் டிஸ்க் பதிக்கப்பட்டு நீ வந்திருக்கின்றாய் அப்படின்னு வந்து அந்த அறியாமையை அவன் உடைக்கிறான். சாதுக்கள்ன்றவன் யாருங்க? சத்தை உணர்ந்தவர்கள், சத்துக்கோசரம் தாகம் கொண்டவர்கள். நீங்கெல்லாம் வந்து ஒரு இதுலேருந்து கடையப்பட்டு அங்கங்கோ வரீங்க, அல்டிமேட் க்வெஸ்சனுக்கு கிட்ட கிட்ட வந்துட்டு போறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 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 மேஜிஷியன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, மேஜிஷியனுக்கு தாம் பண்ற எல்லா ரகசியங்களும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். இல்ல ஒரு 2 மணி நேரம் ஷோ கொடுக்குறான்னா 2 மணி நேரம் ஷோல புறாவை வரவழிக்கட்டும், ஒட்டகத்தை வரவழிக்கட்டும், கத்திய அப்படியே ரெண்டு உடம்ப ரெண்டு பீஸ் ஆக்கிட்டு திருப்பி ஜாயின் பண்ணிட்டோம், ப்ரிசிஷனோட டிசப்ஷனோட ஏமாற்றுதலோட நம்ம கண்ணில் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம், உணர்ச்சிகளில் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு நம்மளுடைய ஆப்டிக்கல் இல்யூஷனையும் யூஸ் பண்ணி, நம்மளுக்கு சூக்கமும் தெரியாத தன்மையும் யூஸ் பண்ணி, இதையே தான் இறைவனும் பண்ணுறது. எடுத்த எடுப்புல அப்படியே ஃப்ரீயா ஓபனா வச்சுட்டு பண்ற இமேஜினேஷன் மறைக்கிறான், இறைவன் மறைக்கவே இல்லை. அந்த 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 சுய அறிவு, சுய இருப்பு, சுய உணர்வுக்கு எதிரிடையாக சுட்டறிவு சுட்டி காட்டி தனியே ஒரு உடம்பாக எழுந்து கொள்ளும், இதுதான் என்னுடைய, இதுதான் நான் சொல்ற உடம்ப சொல்றது, இதுதான் என்னுடைய உணர்ச்சிகளை போய் உணர்வுன்னு சொல்றது அப்படின்னு மூலத்தை மறந்தவர்களுக்கு ஃபுல்லா அவன் மேஜிஷியன் மாதிரி இருக்கான், ரமிக்கிறான், அப்புறம் இதுலயே ஓடிக்கிட்டு இருக்காங்க.
இதனோட பாசிட்டிவ் சைட்ஸ்லயே ஓடிக்கிட்டு நானே இன்னும் வந்து இந்த சைடு நீ அந்த ஒரு தராசு தட்டில் ஒரு சைடு இறங்கும் பொழுது இன்னொரு சைடு ஏறிக்கிட்டே போகும். காத்தால் இப்படி ஏறி கோபத்தில் ஏறி போனா அட்லீஸ்ட் எப்பயாவது நீ ரெடியூஸ் ஆகணும். தீரா கோபம் போராய் முடியும், இல்லாட்டி ரோடு வந்து அடைக்கிடும். வீட்டுக்குள்ள ரொம்ப கலண்டா பண்றேன்னா ரோட்ல இருந்து போலீஸ்காரன் வந்துடுவான். உள்ள தானே தான் தப்ப உணராட்டி வெளில இருந்து வந்து உணர்த்தும். இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு பொருள், சிம்பிளா இருக்காது, நேரடியா காட்டப்படவில்லை. நேரடியாக வந்து இங்க வந்து 1896 1980 என்ன சொன்னாரு, ஒரே ஒரு கள்ளனால எல்லாம் மறைக்கும். அதனால பிரம்மாண்டமான பிரபஞ்சம் போல என்னமோ காட்சி கொடுக்குது. உங்ககிட்ட உங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் மாதிரியும், உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் மாதிரியும், நட்பு பகை மாதிரியும், ஆண் பெண் மாதிரியும், உணர்ச்சிகள் எல்லாம் அப்போர்ஷன் ஆயிருக்கு. பயாலஜி வந்து மனத்து சம்பந்தப்பட்டது, அதாவது உயிரியல் மனத்து சம்பந்தப்பட்டதுன்றது வந்து ஞான தெளிவு. அதாவது எண்ணம் போலதான் என் உடம்பு இருக்கும், எண்ணம் போலதான் என்னுடைய இந்த செகண்ட் வந்து என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்து அதுவே என்னுடைய சம்பவங்களாக தேகலோக சாஸ்திர சூழல்களாக மூன்று சூழல்கள். சாஸ்திரம்ன்றது என்ன, நுணுக்கமாக அதை நான் போய் பற்றுவது. அதாவது கன்ஃபார்ம்டா எனக்கு தெரியணும்னு புத்தி விரும்புவதுதான் சாஸ்திர வாசனைகளா போய் முடியுது. அது தேக சம்பந்தப்பட்டதும், லோக சம்பந்தப்பட்டதும், சாஸ்திர சம்பந்தப்பட்டதும், சுட்டறிவு சம்பந்தப்பட்டதும் அனைத்தும் திரட்சியாக என்னைக்கோ டிஎன்ஏ கருவா மாறுறது இல்லை, ஒரு மாலிக்குள் வழியா ஒரு செல்லா மாறுறது இல்லை. அம்மா வயத்துல விந்துவும் ஓவமும் சேர்ந்து சதா நடந்து கொண்டிருக்கின்றது மனத்தில். அதை வந்து நம்ம வந்து அறுதியிட்டு கிளியரா கண்டு இது பண்ணிட்டோம். என்ன சொல்றோம், உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லை, இது ஆன்ம ஞானம். இது நாள் வரைக்கும் திங்கர் வந்து பாடி தான் நினைச்சிட்டு இருந்தோம், டெசிஷன் மேக்கர், ஒப்பீனியன் மேக்கர், கன்க்ளூஷன் போடுறவன், வேல்யூஸ் வச்சிருக்கிறவன், அருமை பெருமைகள்ல இரட்டை உணர்ச்சிகள்ல எல்லாம் புத்தியில இருக்கிற இதுதான் நினைச்சிருந்தோம், அதுவும் உடம்பு நினைச்சிருந்தோம், இந்த இடமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமா உள்ள கடை. அதாவது சாட்சி ரூபமா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற சுய இருப்பு கொண்ட, சுய அறிவு கொண்ட, சுய உணர்வு கொண்ட பேரிருப்பு. இதற்கு வந்து ஞானம் இல்லை, ஆன்ம ஞானம் தேவையில்லை. என்ன அது ஆன்மாவே, அது ஒரு பொருளே. சரி, இங்கே அதே சந்நிதியில அங்க நமக்கு உள்ளேயோ வெளியிலேயோ எப்படியோ ஒரு சாட்சி ரூபமா அங்க இருக்கு, எங்கேயோ ஆழ்ந்த உறக்கத்துல. அதுக்கு விடுதலை தேவையில்லை, அதுக்கு மோட்சம் தேவையில்லை, அதுக்கு தன்னை அறிதல் தேவையில்லை. இந்த உடம்புக்கு இது பிரயோஜனமே இல்லை, எங்க அங்க கிடக்கிற உடம்புக்கு. புரியுதா, இதுவும் டெட், அது விட்னஸ். புரியுதா, சாட்சி ரூபமா இருக்கிற ஆன்ம பொருளுக்கு அப்ப சாட்சி ரூபமா தானே இருக்கு. பந்தம முக்தி யாருக்கு, இந்த இரட்டை உணர்ச்சிகளுக்கு தான். அதை பிடிச்சிட்டு இருக்கிற நானு தான் தூக்கணும்ன்றது அதனோட அப்பீட், the highest point of salvation, indicating salvation பண்ணது யாரு, பகவான் ரமண மகர்ஷி. சோ அது அவர் பண்றாரு. நான் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வித 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 விதமா போட்டு சொல்றேன். அப்படின்னா உங்க உடம்புல, உங்க உடம்புக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொல்றேன். உங்க எண்ண ஓட்ட, அதாவது இடைப்பட்ட அந்த சூக்கும தேகம் தான் எல்லாத்தையும் பண்ணுது, பந்தத்தையும் முக்தியும். நான் அடைந்தவன், நான் அடையாதவன். அதை என்ன பண்ணிடுச்சது, நான் பண வளமை கொண்டவன் இல்லை, நான் பராரி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆன்ம ஞானத்தையும் ஒரு ஆப்ஜெக்டிவ் மாதிரி அது வச்சுக்கிட்டு உருட்டுது, உலகமும் உருட்டுது.
ஓகேங்களா? நாம் கையாளப்பட வேண்டிய ஒரு சரக்கு போல ஆக்குது, விழிப்பு நிலையில ஒரு படிப்பு போல ஆக்குது. பெரிய டீடூர் எடுத்து சமுதாயத்தை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடுச்சு. 770 கோடி மக்களை எங்கேயோ கொண்டு போய் நிக்க வச்சிருக்கு. விதவிதமான மதங்களாக, விதவிதமான இனங்களாக, விதவிதமான மொழிகளாக, ஜாதிகளாக, பாஷைகளாக, என்னென்னவோ எல்லாத்துலயும் எல்லா வேல்யூஸ். அதுக்குள்ள ஆன்மீகம், அவைகளுக்கு ஆன்மீகம். சோ இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுல நான் வந்து உங்க உங்க பாடி வந்து மோட்சம் அடைய போறது இல்லைன்றேன். ஆழ்ந்தவருங்க ஆல்ரெடி மோட்சம் நிலைன்ற அது இங்க உணரப்படணும்ன்ற. இங்க தடையாக இருப்பது இது சூக்கும சரீரம் ஒண்ணுதான், புரிஞ்சு போச்சு. தூக்குற சூக்கும சரீரம் எதால் ஆக்கப்பட்டிருக்கு? இந்த நடுவில் இருக்கிறது என்ன? அறியாமைக்கு அறியாமை இல்லை. இங்க இருப்பது பெரிய பொருள். இது ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது மேல இருக்கிற அந்த இது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது சாட்சி ரூபமான பரம்பொருள். சாட்சிமயமான கடவுள் உங்ககிட்டயாக இருக்கு. உங்க தேகத்தை கடந்து ஏன்னா தேகம் சேர்த்து கிடக்குங்க. சோ தேகத்துக்கு ஆன்மஞானம் கிடையாது, சாட்சிக்கும் ஆன்மஞானம் கிடையாது. ஏன்னா சாட்சி ரூபம் தான் எவ்ரிதிங். அது கண்ணியமா அந்த தேகம் இல்லை, அது எதுக்கு சாட்சியா இருக்குங்க? எழுந்துட்டவன் என்ன சொல்றான்? ரொம்ப டிஸ்டர்ப்டா தூங்கினேன், இல்ல நல்லா தூங்கினேன், கனவுல தூங்கினேன், கனவு கண்டேன். எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கு, பேசாமல் காமிக்குது. இருட்டுல நடக்கிறத கூட எழுந்து கனவு கண்டா கூட கனவே சொல்ல முடியல நம்மளால. எடுத்து இந்த கனவு கண்டேன் பா, இப்படி கண்டேன், அது இதுன்னு எதையும் நம்மளுக்கே வர மாட்டேன். இன்னும் அப்புறமா தான் சொல்றது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஞானியர்ன்றவங்க யாரு? அவங்க திடீர்னு வந்தவங்க இல்ல, திடீர்னு வந்து இந்த ஜென்மத்துல பிறந்துட்டு நம்ம கண் முன்னாடி இப்படி சொல்லிட்டு போறவங்க இல்ல. ஞானமே பரம்பொருளே, உணர்வே பேரிருப்பே, பேரறிவே பேருணர்வே. அப்படி இருந்தால் ஒழிய ஒரு தனி நான் பவத்தை இவ்வளவு வழி நடத்தி செல்ல முடியாது. மிக மிக அருகில் இருந்தவர்கள் நீங்கள். இதே இரட்டை உணர்ச்சிகள்ல உங்களுக்கு வந்து இதெல்லாம் கூட அழுத்து போயிடுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? ஆன்மீகம் உங்களிடம் அழுத்து விட்டது, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இதற்கு முன்னால் அதாவது ஆன்மீகம் உங்களுக்கு எல்லாம் முடிச்சிட்டு இந்த சசங்கங்களை கேட்பதற்கு முன்னால் இருந்த ஆன்மீகம் உங்களுக்கு அலுத்து போச்சா இல்லையா? எந்த விதத்துல அலுத்து போனீங்க, வெறுத்து போனீங்க, விரக்தி அடைந்தீர்கள் ஆன்மீக வாழ்க்கை மேலேயே? எல்லா இடத்துலயும் பார்த்தேன், ஏதோ வெளியில ஏதோ ஒரு பொருளை காட்டுவாங்க, இல்ல உருவத்தை காட்டுவாங்க, ஒரு பயிற்சியை கொடுப்பாங்க, இல்ல வந்து ஏதோ உடம்புல என்னமோ அடைய போறதா ஏதோ சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்களே கடைசியா ஒண்ணு சொல்லுவாங்க, இது இதுக்கு இது வரைக்கும் நான் போயிருக்கிறேன், இது வந்து 7வது டைமென்ஷன்ல 8வது பிளான் வரைக்கும் போயிருங்க, அதுக்கு மேல என்ன இருக்கு எனக்கு தெரியல அப்படிப்பாங்க. இல்லைன்னா நீ வந்து இந்த குண்டல் இனி இந்த உச்சி வரைக்கும் அடைஞ்சிட்டீங்கன்னா அதை அடைஞ்சிடலாம் அப்படிம்பாங்க. இல்ல நெற்றி கண் விடிக்கணும், இல்ல வந்து யாரோ ஒன்று வந்து எங்கிட்ட வந்து பார்க்கணும் ஏதோ உலகத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில வெளியிலயே காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு தடவை ஒரு சத்தங்கத்துல கேக்கும்போது சிம்பிளா ஒரே வார்த்தை தான் சொன்னீங்க, அப்படியே என்ன தாக்குச்சு. வெளியில எல்லாம் விட்டுருப்பா, முதல்ல நான் யாருன்னு சொல்லு, என்ன பத்தி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்க. அன்னைக்கு நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனதுதான். அதுக்கப்புறம் வந்து என்னால அது அந்த அந்த வார்த்தையை விட்ட வர முடியல. முதல்ல நான் என்ன யாருமே சொல்லலையே, அவங்க என்னென்னோ சொல்லி எங்கெங்கயோ போய் காட்டி குழப்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னா இதுதான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு பாக்கும்போதுதான் எனக்கு வந்து ரமணரோட இருக்கிற அந்த அவங்க சொன்னது அதுவும் எனக்கு தெளிவாச்சு. ரமணருக்கு முன்னாடி கண்ணனுடைய வள்ளலார் ஒளிவில் ஒடுக்கமும் இதான் சொல்லியிருக்காங்க,
ராமலிங்க அடிகளும் ஒரு கட்டத்துல தெளிவடைஞ்சு, இதுக்கு ராமலிங்க அடிகளே தெளிவடைஞ்சு இதுதான் உண்மை என்னன்னு சுத்தி மண்ணை போட்டு முடிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் வந்து என்ன தாக்குச்சு. அது போக நம்ம அருணகிரிநாதர் சொல்லறன்னு சொல்லி அந்த பொருளாவே வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. ஓ இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு உடம்பால அடையக்கூடியதாவோ, இல்ல வந்து ஏதோ செத்ததுக்கு அப்புறம் என்னமோ அடைய போறதாவோ, இல்ல வந்து எங்க இருந்தோ வந்து நம்மளுக்கு யாரோ வந்து அருள் பண்ணி அதுல இருந்து நம்ம மாறுற மாதிரியோ, இந்த அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு நான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சத்சங்கமும் ஒரு படம் போட்டு இதுதான் உண்மை இதுதான் உண்மை, முக்தி அடையறவன் ஒருத்தன் இல்ல, முக்தி இன்னும் ஒண்ணு கிடையாது, அடைஞ்சவனும் இல்ல, அது அது இல்லாத நேரமே இல்ல, இல்லாத காலமும் இல்ல, அது அதுதான் நீ, அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தெளிவு, பேரறிவு, பேருணர்வு, பேர் ஆனந்தமா அது வந்து இருக்குது அப்படின்றத மிக தெளிவா வந்து ஒரு ஒரு உள்ளுணர்வா வந்து எனக்கு புரியாரு. இதுக்கப்புறம் நான் எல்லாமே நிறுத்திக்கிட்டேன். இது எல்லாமே ஒரு குழப்பாட்டம் தான், மக்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க, எங்க எங்கயோ போய் என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு மனிதர் 25 வருஷமா எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காம தொடர்ந்து சொன்னதே சொன்னதா கூட இருக்கட்டுமே, உண்மை இருக்கணுமா இல்லையா, சிம்பிள் லாஜிக் தான் இது. இது இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தெளிவு எனக்கு கொடுத்தது. பகவத்கீதையா இருக்கட்டும், இல்ல குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், அதோட அடிநாதம்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா அது இதுதான் இருக்குது. நானே சத்தியமும் வழியும் ஜீவனமா இருக்கேன்னு அப்படின்னு சொல்றது. கிருஷ்ணர் வந்து சரணடைதல் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. நபி அவர்கள் வந்து ஒரு ஒண்ணுதான் இருக்குது, அந்த ஒண்ணுத்துலதான் எல்லாமே வந்திருக்குது, அந்த ஒண்ணு மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது அதுதான் முதல் சென்டென்ஸ் அந்த குர்ஆன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வரி அதுதான். ஓ அது வந்து உருவமும் இல்ல காலமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து கனெக்டட் ஆச்சு. படிக்காத புத்தகங்களே கிடையாது, நூத்து கணக்குல படிச்சிருக்கிறேன், நான் யோசிக்காத நாளே கிடையாது இதை பத்தி. ஏன்னா பேசிக்கலாவே நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு தெளிவாச்சு. அதுதான் ஐயா வந்து சஸ்தங்கம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அவட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், இது இல்லைங்க ஐயா இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இப்பதான் உங்களை வந்து நான் மீட் பண்ணி இப்படி பேசாம இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இப்பதான் நீங்க வரா மாதிரி இருக்கு, அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு எல்லாமே முடிவுற்றதா நினைச்சேன், என்னோட தேடலும் முடிவுட்டதா இங்க முடிவுட்டா நினைச்சேன். முடிவடைஞ்சதுன்னு ஒண்ணு இல்ல, அதுவும் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்கும் போதும் நான் அவங்க உள்ள இருந்து பாக்குறேன், அவங்க இங்கதான் நிக்கிறாங்க, இங்க இருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னு சொல்லியும் நான் நினைப்பேன். ஓ இது ஒண்ணு. ஓ கிருஷ்ணரோ இல்ல வேற மகானோ யாரோ வந்து எப்போ பிறந்து ஏதோ ஒரு புக்கை கொடுத்து நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செத்து போறதுதான் கிடையாது, திரும்ப திரும்ப வராங்க. இப்போ சுவாமி மைத்ரேயர் அப்படின்ற ஒரு உடம்புல மூலமா வந்திருக்கிறாங்க, நம்பிக்கையை நீ மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஹையஸ்ட் ஆஃப் த ஹையஸ்ட், ரொம்ப கிளியரான ஒரு வழி இது. இதுல வந்து எந்த ஒரு குழப்பமும் ஒண்ணுமே கிடையாது, அப்படியே இதுல இறங்கி பண்ணலாம், இறங்கி பண்ண முடியும். வேற எந்த தெளிவு, எந்த ஒரு வேற எந்த இதுமே ரெஃபரன்ஸா கூட நம்ம வச்சுக்க வேணாம். நம்ம ஐயா ரமணர் இதான் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்ந்துட்டே போயிருக்கிறாங்க, அவங்க மறு வடிவமாவே நம்ம ஐயா இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து எங்கெங்கயோ சுத்தாம சரணடைதல் ஒன்னே போதும், வேற எந்த இதுமே தேவையில்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத கேட்கிற மத்தவங்களும் மற்ற சாதகர்களும் இத வந்து உணர்வாங்கன்னு நம்புறேன், உணர்ந்திருப்பாங்க. இதுதாங்க ஐயா என்னோட நிலைப்பாடு. ரொம்ப நல்லது வசிம். இப்ப வந்து அதுவும் வந்து சாதகனும் பொய், இத வந்து நீங்க சாதகனா உங்களை நினைச்சுக்கிட்டு ஏங்க தூங்க போறதுக்கு இதை இழக்கிறது தான் சாதகம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், உங்களுடைய விழிப்பு நிலை
பூரா எண்ணத்துக்கு கொடுக்கிற ஒரு அதாவது நினைத்து கொண்டு இருத்தலுக்கு பலவிதமான நாட்டங்களுக்கு ஆட்படுகின்ற உணர்ச்சிகளுக்கு கொடுக்கறது அத்தனை கட் பண்ணுங்க. உங்க கையிலேயே விடை இருக்கு. வளர விட்டீங்க வச்சுங்க, விஷ விருட்சம் இது உணர்ச்சிகளும் எண்ணங்களும் அது வழியா தான். அதை சொல்லுங்க, ஆழ்ந்த உறக்கத்துக்கு மோட்சமும் கிடையாது, பிறந்தவனும் இல்லை இறந்தவனும் இல்லை. அதனால மோட்சமும் இல்லை பந்தமும் இல்லை, முக்தியும் இல்லை பந்தமும் இல்லை. ஸ்தூல உடல் ஆல்ரெடி டெட். என்ன வேணா என்ன வேணா நீங்க பேசுங்கோ, என்ன வேணா சாப்பிடுங்கோ, என்ன வேணா பணம் சம்பாதிக்கோ, அதுக்கோசரம் பிளா 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 பேசுங்கோ, பெருமை சம்பாதிக்கோ, உலகம் எல்லாம் சுத்துங்கோ, என்ன வேணா பண்ணுங்க. அந்த உடம்பா நீங்க உள்ள இருக்கிற இன்டென்ஷன்ஸ் தானே. ஸோ எல்லாமுமே அந்த நடுவில் இருக்கிற அதை தான் வச்சு இவங்க என்ன சொன்னாங்க, உள்ள கடந்துருப்ப அப்படி உள்ள ஒண்ணுமே இல்லை. ஸோ ஆக்சுவலா நீங்க வந்து முக்தி அடைவதற்கான சாதகம் கூட சொல்லிக்கூடாது. இந்த செகண்ட் வந்து ஒரு எண்ணம் வந்து நான் கிடையாது, எண்ணுபவன் நான் கிடையாது, அவ்வளவுதான். இருக்கிறது ஒரு க்ஷணம் தான் சாதகம், உடனே சித்திப்பது முக்தி. இல்ல நீங்க தான் ஓயாம தூக்கத்தை ரெஃபர் பண்றீங்க, தூக்கம் 6 மணி நேரமாவது தூங்குறேன்னு. இங்க உடனே அப்படி கிடைச்ச உடனே அப்படியே நான் 6 மணி நேரம் நிக்கணும் உடனே. இதெல்லாமுமே மைண்ட் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாலே மைண்டு, இல்லாட்டி இந்த இதுவே தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் சி அன்எலிஜிபிள் பர்சன், இன்எலிஜிபிள் பீப்புள், தே டோன்ட், தே ஆர் நாட் அலவுட் டு சி. ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் டைவர்டட். தே ட்ரை டு சி, கை தூக்குறார் யார், ரங்கநாத்